வெல்கம் டு சாஸ்திரி சமையல். என்னடா காஃபியோட உட்கார்ந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு காலை பொழுதுல நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்யறேன் அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்மளோட காலை கடமையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட போவேங்க. இன்னைக்கு கொஞ்சம் மழையா இருக்குது, அதனால கோலம் போடுற வேலை இல்லை. அடுத்து யோகா ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டேங்க. முடிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு காஃபி, இந்த காஃபியை போட்டாதான் அடுத்த வேலையே ஆகுதுங்க. அதனால இப்ப நான் காஃபியோட உட்காந்துருப்பேன். நான் காஃபி குடிச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் அடுத்து என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்றேங்க. இப்ப ஒரு காஃபி உள்ள போனோன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துருச்சுங்க. அடுத்த வேலை நான் என்ன பண்ண போறேங்க, நைட் வந்து நான் பாத்திரம்லாம் கூட கழுவிட்டேன், ஆனா அப்படியே அப்படியே போட்டுதான் படுத்துட்டேன். இப்ப இது எல்லாத்தையுமே நான் எடுத்து அந்தந்த இடத்துக்கு கொண்டு போயிட போறேங்க. அந்த பிளேஸ் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு கொண்டு போயிட போறேன். அடுத்ததா நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேங்க. டிஃபனுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய டைம் இருக்கு. இப்ப காலையில மணி ஆறு தான் ஆகுது. இப்ப இருந்து நம்ம எட்டு மணிக்குள்ள ஈஸியா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதாவது ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம், இட்லிக்கோ தோசைக்கோ. அதனால பேசாம இந்த ரசப்பொடி அரைக்கிறது, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் டிஃபன் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். சரி, அந்த அரைக்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்குறேன், சரி உங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துடலாமே அப்படின்ட்டு தாங்க இன்னைக்கு வீடியோ. நான் இப்ப இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சோன்னா எனக்கு ஏன் முடி கருகருன்னு இருக்குது இருக்குது நிறைய பேர் கேக்குறீங்க. எழுந்திரிச்ச உடனே தலையில தேங்காய் எண்ணெயை பூசிடுவேங்க. நான் இப்ப போய் நான் தேங்காய் எண்ணெயெல்லாம் தலைக்கு வச்சு தலையை சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாங்க. பார்ப்போம். நான் கொஞ்சம் தலைக்கு எண்ணெயை பூசிட்டு அடுப்பு மாடியெல்லாம் தொடச்சி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் இப்ப வந்துட்டேங்க. என்னடா வரைஞ்சு கட்டிட்டு இருக்கேன்னு பாங்க. வரைஞ்சு கட்டிட்டு வேலை செய்யறேன்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரிதான் எனக்கு இந்த மாதிரி தூக்கி சொருகிட்டு வரைஞ்சு கட்டிட்டு வேலை செஞ்சாதான் பிடிக்கும். அடுத்து இப்ப நான் வந்து பிரியாணி மசாலுக்கு ரசப்பொடிக்கு எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இது எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்தரலாங்க. ஒன்னொன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரசப்பொடிக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. ரசப்பொடிக்கு வந்து துவரம்பருப்பு ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப்பு, சீரகம் ஒரு கப்பு, மிளகு வந்து நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயே வந்து கால் கப் மட்டும் எடுத்துக்கோங்க, காட்டை அதிகமாகிடும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நான் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வாங்கி வீட்லேயே வறுத்து நுணுக்கி எடுத்து வச்சுருவேங்க. நான் இந்த கட்டி பெருங்காயம் தான் இப்போ எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு போடுங்க, உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் இருந்தால் கூட வண்டு வராதுங்க. அப்புறம் வந்து கொத்தமல்லி எப்படி அளவு எடுக்கணும்னா நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில், இந்த இது சீரகம் இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கொத்தமல்லி அதாவது தனியா எடுத்துக்கணும் நம்ம. அப்புறம் ரெண்டு கைப்பிடி இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இதெல்லாம் வந்து 200 கிராம் அளவுங்க. 200 கிராம் சீரகம், 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் துவரம்பருப்பு. இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் மிளகாய் எடுத்துருக்குறேங்க. இந்த மிளகாய் வந்து ஒரு 75 கிராம் இருக்கும். இப்போ இது ரசத்துக்காச்சுங்களா, இதையெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஏன்னா ஒன்றா வறுவிடும்போது ஒன்று சீக்கிரம் வறுத்துறோம், ஒன்று கருகிடும். அதனால் இதையே தனித்தனியாக வறுத்துட்டு அப்புறம் அந்த சூட்லேயே நம்ம வந்து சீரகம், மல்லி, கடைசியாக அந்த 75% வறுத்திருப்போம் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டிட்டு அப்புறமா கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு சூடேற்றிட்டு இந்த மிளகாயும் கடைசியாக போட்டு சூடேற்றிக்கலாம். மிளகாயை நம்ம வெயிலில் வச்சுருந்தா சூடேற்ற வேண்டியது இல்லைங்க, அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும், அப்படியே அரைக்கலாம். இல்லைனா லேசாக கடைசியில் வானிலையில் ஒரு வறு வறுத்துருங்க. இதுதாங்க ரசப்பொடிக்கு உண்டான அளவு. நான் ரசப்பொடி ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன், அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கரம் மசாலா ரெடி பண்ண போகிறோங்க. கரம் மசாலா வேறு, பிரியாணி மசாலா அப்படிங்கிறது வேறு. இந்த கரம் மசாலாவுக்கு வந்து நான் சீரகம் இப்போ ஒரு கப்பு, நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுதாங்க அளவு, ஒரு கப்பு சோம்பு ஒரு கப்பு, அதுலேயே வந்து கால் கப் அளவுக்கு கசகசா. கசகசா அதிகமாக போட்டிங்கன்னா மதமதப்பு கொடுத்துரும், அதனால் கசகசா அதிகமாக சேர்க்காதீங்க. அப்புறம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில், சீரகம் சோம்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பட்டையை வந்து இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டால் கடம்படா கடம்படான்னு சவுண்டு வரும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் நான் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து ஒரு 25 கிராம் இருக்கும் இதில், அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க. சாதிக்காய் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாதிக்காயும் அதிகமாக மதமதப்பு கொடுக்கும், ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. இதுலேயே சும்மா பேருக்கு இந்த இத்தனை உப்பு போட்டிங்கன்னா இவ்வளோ போட்டிங்கன்னா போதுமானது. இதையெல்லாம் நம்ம ஒட்டு மொத்தமாகவே போட்டு இப்போ சூடேற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. அடுத்ததான் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா தான் கொஞ்சம் பெண்டிங் ஆகுதுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாமே கொஞ்சம் 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 தான் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கடைக்கு அதிகமாக போகலீங்களா, அதனால் எல்லாமே தீந்துருச்சு. இப்போ எல்லாம் வாங்க போயிருக்கிறாரு. இது வந்தோடனே நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துடலாங்க.
நான் இப்போ ரசப்பொடிக்கு நான் வறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா, ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் தடியா இருக்கும், துவரம்பருப்பு லேசா இருக்கும், அதனால கடலைப்பருப்பு ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து துவரம்பருப்பை சேர்த்துட்டேன். இது எல்லாம் சிவப்பா மாறும்போது நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த பருப்பெல்லாம் எல்லாம் சிவப்பா மாறிடுச்சுங்க. இப்ப நான் ஒரு ஒரு பொருளா சேர்க்க ஆரம்பிக்கிறேன். கொத்தமல்லி இதுல சேர்த்துறேன். இப்ப சீரகம் சேர்த்துக்கலாங்க, மிளகு போட்டுக்கலாங்க, வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக போட்டுறாதீங்க, கச்சிரும். கொஞ்சம் லேசாக சூடு ஏறுற வரைக்கும் அப்படியே சிம்லேயே போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுமானதுங்க. நம்ம உப்பும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு எதுக்காக சேர்க்குறதுனா, அதிக நாள் வச்சுருந்தா வண்டு வராமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்ம உப்பு சேர்க்குறோம். கடைசியாக நம்ம பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாங்க. என்னடா அதிகமாக அம்மா ரசப்பொடி வறுக்கணேன்னு பார்க்குறீங்களா? என் பொண்ணு வீட்டுக்கு சம்மந்திக்கு எல்லாருக்குமே நான் கொடுப்பேங்க. அதனால் நான் எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் அரைச்சி வைப்பேன். என்னோடய ரசப்பொடி எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வறுப்பேங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த மிளகாயை வந்து லேசாக சூடேற்றிட்டு தனியாக நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் சூடு ஏறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வறுத்தது எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் சூடு ஆறினோடனே அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் ரசப்பொடிக்கு அரைச்சிட்டு வந்துட்டேனுங்க. இப்போ வந்து பிரியாணி மசாலாவுக்கு எங்கள் வீட்டில் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டாருங்க. இனிமேல் இதை எடுத்து வைக்க போகிறேன். நான் இதை இப்போ அரைச்சிட்டு இருக்கும்போதே எங்கள் அக்கா பொண்ணு ஒரு சின்ன வேலையாக தோட்டத்துலேருந்து வாழைப்பழம் கொண்டாந்துருக்கேன் சித்தி, நான் வரேன் அப்படின்னு ஃபோன் பண்ணேன். இப்போ அவளுக்கு இதில் ஒரு பங்கு எடுத்து வைக்கிறேங்க. எல்லாருக்கும் கொடுத்து விடுறதுனால நான் எல்லாமே வந்து கொஞ்சம் எப்பயுமே அதிகமாக தாங்க செய்வேன். இது வந்து எங்கள் பொண்ணுக்கு பாதி நாள் ரசம் எங்கள் வீட்டிலேருந்து தான் போகும். நான் வைக்கிற ரசம் தான் எங்கள் பாப்பாக்கெல்லாம் பிடிக்கும், அதனால நான் அவளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பேங்க. குடிக்கி என்னடா அடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, வாசலுக்கு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? மழை நின்று வச்சுங்க. சரி குளிக்கலான்னு பார்த்தேன், ஒரு சின்னதாக வாசல் ஒரு கூட்டு கூட்டி விட்டு ஒரு கோலத்தையும் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து அதையும் முடிச்சுட்டேங்க. இனி அடுத்தது பார்க்கலாம். எங்கள் வீட்டு வாசலில் எப்பயுமே நீங்கள் வந்து புள்ளி வைக்காத பூ கோலம் ரங்கோலி தான் பார்ப்பீங்க. இன்றைக்கி குட்டியாக ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போட்டுட்டேங்க. இங்கே பாருங்க, காலையில் எழுந்திரிச்சு காக்காய்க்கு நாங்கள் வச்சு பிஸ்கட் எடுக்கிறதுக்கு எத்தனை காக்கா உட்காந்துருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம கரம் மசாலுக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே வானிலையில் சேர்த்துங்க. லேசாக சூடேறினா போதுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களையும் ஒரே வானிலையில் சேர்த்துறேன் பாருங்க. இது லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுறதுக்குள்ளே பிரியாணி மசாலுக்கு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துலாங்க. நான் வந்து பட்டை 20 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இதை வந்து அப்படியே அந்த இடிக்கிற கல் இருக்குது பாருங்கள், இதை வச்சுட்டு நான் வந்து பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்புறமா பிரியாணி இலை ஒரு 6 இலை எடுத்துருக்குறேனுங்க. இந்த 20 கிராமுக்கு அதையும் பிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து கல்பாசி வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் கரெக்டான அளவு, இந்த அளவு தான் எனக்கு கண் மதிப்பு கை மதிப்பு தாங்க. இதெல்லாம் 20 கிராமுக்கு இந்த அளவு, 20 கிராம் அப்படிங்கிறது முழு நீளப்பட்ட ஒரு 10 வருங்க, 10 வரும். அடுத்து வந்து மராட்டி மொக்கு, இது தாங்க மராட்டி மொக்கு அப்படிங்கிறது. இது வந்து நான் ஒரு 10 போல் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஸ்டார்ங்க, அண்ணா சிப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதில் வந்து ஒரு 5 எடுத்திருக்கேங்க. இது ஜாதி பத்திரிங்க, இது ஜாதி பத்திரியும் முழுசாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 4 எடுத்துருக்குறேங்க. அப்புறம் கிராம்பு வந்து ஒரு 25 கிராம்பே இருக்குங்க. அதாவது டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் கிராம்பு. இதில் ஒரு 15 ஏலக்காய் எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து மிளகு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கொத்தமல்லி ஒரு 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப் அப்படின்னா ஒரு 25 கிராம் அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாங்க. இந்த மிளகா உங்ககிட்ட இருந்தால் சரி. இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ இளம் சூட்டில் வறுத்துட்டு அரைக்க வேண்டியதுதாங்க. அப்புறம் வந்து ஜாதிக்காய் இந்த மாதிரி இருக்குங்க. இதில் வந்து நான் உடச்சிட்டு பாதி எடுத்துக்க போகிறேன். இந்த பிரியாணி மசாலா நம்ம ஏன் தனியாக அரைக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஸ்பைசஸ் அதிகமாக இருக்குங்க, வாசம் அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து காளான் பிரியாணி, வெஜ் பிரியாணி, அப்புறமா என்னென்ன பிரியாணி நம்ம செய்கிறோமோ அதுக்கெல்லாமே போடலாம். நான்வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே இதை சேர்க்கலாங்க. அதனால தான் நம்ம கரம் மசாலா மற்ற கிரேவி குருமாவுக்கு தனியாக, பிரியாணிக்கு தனியாக நம்ம வறுத்து அரைக்கிறோங்க. இது கொஞ்சம் வறுபடட்டும். அப்புறம் இந்த பிரியாணி மசாலாவில் வந்து நம்ம இந்த லவங்க பட்டை மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறோங்க. அது மட்டும் கொஞ்சம் மேஜராக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நான் இதை வறுத்துட்டேங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட ரசப்பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. பிரியாணி மசாலாவுக்கு எல்லாத்தையும் ஒன்றாவே வறுத்துருங்க.
எல்லாருக்கும் எடுத்து வச்சது போக எனக்கு ரசப்பொடி இதுதாங்க. எங்கள் வீட்டில் மாடியில் அவர் சொல்கிறது தான் எனக்கு திடீர்னு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எங்கள் வீட்டில் மாடியில் இதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லோகேஷ் அம்மானு ஒருத்தவங்க இருந்தாங்க, முத்து டீ கடைக்காரங்க. அவர் தான் சொல்லுவார், பங்கு வைக்கிறதுல சரசம்மாவுக்கு நிகர் சரசம்மா தான். எனக்கு முதல்ல சரசம்மா பட்டம் கொடுத்தவர் அவர் தாங்க. இதுன்னு இல்லைங்க, ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையுமே நான் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்குவேங்க. இடையில எனக்கும் அவருக்கு மணி 8:30 மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா, இட்லி ஊற்றிட்டேன். குருமா எங்கள் பொண்ணு வந்து, அம்மா கொஞ்சம் இருக்குங்கம்மா, நான் அவகிட்ட சொல்லலை இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை, சொல்லியிருந்தால் சேர்த்து வச்சுருப்பா. நான் கொடுத்து விட்றேம்மா, அப்பாவுக்கு கொடுத்துங்க, நீங்கள் ஏதாவது பொடி வச்சு சாப்பிட்டுங்க, இல்லைனா ஒரு துளியும் தேங்காய் சட்னி அரைங்க அப்படின்னா. அதனால் இன்றைக்கி வந்து கூட கொஞ்சம் பொடி வச்சுக்கிட்டால் முடிஞ்சு வச்சுங்க அவ்வளோதான். அதனால் இட்லியும் சைக்கிள் கேப்பில் அப்படியே இடையில ஊற்றி எடுத்து வச்சுட்டேங்க. எங்கள் வீட்டில் அவர் கரெக்டாக 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருவாருங்க. இப்போ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நான் அந்த ப்ரெசன்ட் பண்ண பவுல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ கை கை வாஷ் பண்ணி வச்சுருவேங்க. இது எல்லாம் போட்டால் ரொம்ப வடவடன்னு ஆயிரும். இது எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நமக்கு தொடச்சி எடுத்துக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இப்போ என்னோடய காலை வேலைகள்லாம் ஒரு 8:30 மேலே ஆயிடுச்சுங்க, எல்லாமே நிறைவாக போகுது. நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவேன். கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதனால் நான் மேக்ஸிமம் குளிச்சுட்டு தாங்க சாப்பிடுவேன். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேங்க, சாப்பிடணும் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் எல்லாம் அப்படி இப்படியே தான் நான் போட்டு வச்சுருப்பேன். இதையெல்லாம் இன்னி சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணணுங்க. மத்தியானத்துக்கு வந்து ஒரு ரசம் இருக்குது, இதை சூடு பண்ணால் ஆச்சு, எங்கள் பொண்ணு இன்னைக்கு குழம்பு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுனால அவங்க கொஞ்சம் எனக்கு இடையில ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சைடெல்லாம் பார்த்தா நான் எல்லாமே வறுக்கும்போது இட்லி ஊற்றும்போது அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே வேலை பார்த்தேன்னா, அதனால் இந்த ஏரியாவில் பெருசாக சுத்தம் பண்ணுற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் பாத்திரம் மட்டும் நான் சிங்க்குள்ளே அப்படியே போட்டு வச்சுட்டேங்க. அது வந்து எங்கள் சுந்தரி வந்தாங்கன்னா எடுத்துருவாங்க, எடுத்து வாஷ் பண்ணிடுவாங்க. சுந்தரி வந்துட்டாங்கன்னா சுந்தரின்னா சுறுசுறுப்பு, சுறுசுறுப்புனா சுந்தரின்னு நான் அவங்ககிட்ட தமாஸ் பண்ணுவேன். அவங்க வந்தாச்சுனாவே எனக்கும் வந்து கிடுகிடுன்னு வேலையாயிருங்க. நான் இப்போ சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நான் மறுபடியும் வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். இன்னைக்கு சமையல் ஒன்று அதான் குழம்பு, நீங்கள் வேலையை பாருங்கம்மா, நான் வேணால் கொடுத்து விட்றேன். வேலை இருக்கிறேன்னு என் பொண்ணு எனக்கு எல்லாமே கொடுத்து விட்ருவாங்க. மற்ற நாளில் நான் அவளுக்கு கொடுத்து விடுவேன். இந்த மாதிரி தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இன்றைக்கி ஒரு பாவக்காய் இருக்குங்க, இதை வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறேன், இதை சூப் போட போகிறேன், இது ரெண்டே வேலை தான். இது ரெண்டு முடிச்சுட்டு நீ என்ன பண்ணுறது மத்தியானம் வரைக்கும் அப்படின்னு யோசிப்பேன். அந்த சமயத்தில் தான் நான் வந்து இன்றைக்கி ஏதாவது ரெசிபி கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணேன், ஏன்னா எனக்கு இப்போ 9:00 தான் ஆகுது. இனி சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு அப்புறம் அப்படியே அந்த ரெசிபிக்கு தயாராகிடுவேங்க. லஞ்சுக்குள்ளேயே நான் அதையும் முடிச்சுக்குவேன். இப்படிதாங்க என்னோட காலை பொழுது இனிமையா கழியுது. நிறைய பேர் எங்ககிட்ட என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, என்னால செய்ய முடியல, 50 வயசுக்கு மேல ஆகுது, சுறுசுறுப்பா இல்லை அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லியிருக்கிறீங்க. நம்ம மனசு தாங்க காரணம், நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க நினைங்க, கண்டிப்பா முடியும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் கொடுத்த என்னோட காலை பொழுது வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.